ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செடி வளர்த்துற எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூப்பரான டிப்ஸ் தாங்க. தேங்காய் மரம், பூச்செடி இதெல்லாம் வீட்டில் வச்சு வளர்க்கும் போது ஒரு சில சமயங்களில் இந்த கம்பளி பூச்சி தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இந்த கம்பளி பூச்சியால் மரத்தில் இருக்கிற இலையும் கொட்டிடும், நம்ம மேலே பட்டால் நமக்கு அலர்ஜியும் ஏற்படுங்க. இந்த கம்பளி பூச்சியை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே பொருளை வச்சே 5 நிமிஷத்தில் வெட்டிடலாங்க. அந்த பொருள் என்னென்னா, நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோப்பு தாங்க. இதுக்கு துணி துவைக்கக்கூடிய எந்த சோப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ரின் சோப்பு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணியை இந்த சோப்பு மேலே ஊற்றிடலாம். 2 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா சோப்பு கரைஞ்சி சோப்பு கரைசலாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஸ்ப்ரே பாட்டிலில் இதை மாற்றிக்கலாம். சோப்பு மொத்தத்தையும் கரைக்க தேவையில்லை, நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கம்பளி பூச்சி மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதவங்க அப்படியே தெளித்து விடுங்க. அப்படி நேரடியாக தெளித்து விடுறவங்க பார்த்து ஜாக்கிரதையாக கம்பளி பூச்சி கையில் படாமல் பார்த்துக்குங்க. ஸ்ப்ரே பண்ணுறமே பாருங்கள், கம்பளி பூச்சியெல்லாம் ஒன்றொன்னா கீழே விழுக ஆரம்பிக்குது. இப்படி வேறு எங்கெங்கே கம்பளி பூச்சி இருக்குதோ அங்கே எல்லா பக்கம் இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பளி பூச்சியும் கீழே விழுந்துடும். இதோ பாருங்கள், எல்லா கம்பளி பூச்சியும் கீழே விழுந்துருச்சு. இந்த டிப்ஸ் செடி வச்சுருக்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.